ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வலி வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா, இல்லை கால் வலி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருமா, அதே மாதிரி அடிவயிற்று வலி இருந்தால் அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா, இல்லை வந்து அடிவயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறதுனால பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுதுன்னு சொல்லி நம்ம மேக்ஸிமம் நோட் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மந்த்லி மந்த்லி ஆகிறதுனால மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்டம்ஸாக என்ன சொல்லலாம், முதுகு வலி சொல்லுவாங்க, சில பேர் கால் வலின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து வயிறு வலி, சில பேருக்கு பிரஸ்ட் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக இருக்கிறதுனால இந்த பெயினெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிப்போம். பட் வந்து அதை நோட் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா வந்து இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அதை வந்து இது எல்லாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு இப்போ மேரேஜ் ஆகி நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கூட நம்ம வந்து நோட் பண்ண தான் செய்வோம். ஏன்னா இந்த மாற்றம் இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருமா, இல்லை கால் வலி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா, பிரஸ்ட் பெயின் இருந்தால் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா, இல்லை ஸ்டொமக் பெயின் இருந்தால் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிற க்யூரியாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்துலேயுமே நம்மளுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே டைமில் வந்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டவுட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ கால் வலியை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கால் வலி எதனால் வருது? சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே, அவங்க இதை ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்தே சில பேருக்கு வந்து லெக் பெயின் வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்க மேரேஜுக்கு அப்புறமா அந்த டைமில் உங்களுக்கு கால் வலி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு வந்து பீரியட் ஆக போகுது. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு கால் வலி வந்து தான் பீரியட்ஸ் வரும் அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட்ஸ் தான் ஆகும். ஸோ வந்து கால் வலியை வந்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து கால் வலியை வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோட அறிகுறின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. மேக்ஸிமம் கால் வலி வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆக போகிற சிம்டம்ஸில் தான் கால் வலி வந்து இருக்குது. ஒரு சில பேருக்கு வேணால் கால் வலி வந்து ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கால் வலி இருக்கிறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தான் ஆகும்னு சொல்லி இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கால் வலி இருக்குதான்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கால் வலி இருந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அடிவயிற்று வலி. அடிவயிற்று வலி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லி இன்னொரு டாபிக் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு அடிவயிற்று வலி வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். இப்போ சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடிவயிற்று வலி வந்து இருக்கும். அடிவயிற்று வலியும் இருக்கும், மேல் வயிறுலையும் வலி இருக்கும். அடிவயிறுனா நம்ம வெஜினால இருந்து நம்ம தொப்புளுக்கு கீழே உள்ள அந்த இடைப்பட்ட பகுதியை அடிவயிறுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு வலி ஏற்படும். ஸோ அப்படி வலி ஏற்படும் போது அது வந்து பீரியட்ஸா ப்ரெக்னன்சியான்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ வந்து அந்த அடிவயிற்றில் வர வலி வந்து இப்போ உங்களுக்கு இன்னைக்கு காலையில் மயில்தான் அந்த அடிவயிற்றில் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிற பெயின், அந்த பெயின் வந்து ஆஃப்டர்நூனே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவியாக அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஆகும்போது இதை வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ப்ரெக்னென்சிக்கான அடிவயிற்று வலி வந்து எப்படி ஹெவியாக இருக்காது, அது வந்து மைல்டாக தான் இருக்கும். அந்த வலி வந்து நம்மளால் தாங்க முடியும். அந்த வலி வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் அந்த பெயின் வந்து இருக்கும். இதுவே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிற பெயின் வந்து ஹெவியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பீரியட் ஆன ஆஃப்டர் அந்த பெயின் வந்து ஸ்டாப் ஆகிரும். இந்த ப்ரெக்னன்சிக்கான அடிவயிற்று வலி வந்து மைல்டாக இருக்கும். அந்த வயிற்று வலி வந்து உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாகவுமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வயிற்று வலியை வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து வயிற்று வலியை வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மைல்டு பெயினாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நிமிஷம் மைல்டு பெயினும் இல்லாமல் ஹெவி பெயினும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் வந்து சுருக்கு சுருக்குன்னு எடுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து
ப்ரெக்னென்சிக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ரைட் சைடாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, இல்லைனா அடிவயிற்றில் இருந்தாலும் சரி, சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ குத்துற மாதிரியோ இருந்துச்சுன்னா அந்த பெயினும் மைல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். கால் வலியை வந்து நான் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னேன். சில பேருக்கு வந்து மைல்டான லெக் பெயின் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி ஒரு 2 மந்த் 3 மந்த் போக போக நம்மளுக்கு வந்து லெக் பெயின் வந்து கண்டிப்பாக வரலாம். ஏன்னா வந்து நம்ம பேபி வந்து க்ரோத் ஆக தொடங்குவாங்க, க்ரோத் ஆகிறதுனால நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பெல்லி சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து அதை தாங்கிறதுக்கு வந்து நம்ம காலில் வந்து பெயின் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெக்னென்சி ஜேர்னி டைமில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லெக் பெயின் வரும். நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து லெக் பெயின் கண்டிப்பாக இருக்கும். பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து லெக் பெயின் இருக்குமா, அது வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வேணால் லெக் பெயின் லைட்டாக இருந்து அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்களுக்கும் இந்த 2 சிம்டம்ஸில் எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்து உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் சிம்டம்ஸ் வச்சு உங்கள் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்படி லெக் பெயின் ஆர் ஸ்டொமக் பெயின் இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 42 டேஸில் வந்து செக் பண்ணுங்கள். யாருமே ஏர்லியராக செக் பண்ணாதீங்க. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 16 டேஸ் இல்லைனா ஒரு 55 டேஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கிட்டு செக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MKJP Homes-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.